நவு சார் வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் தட் புவர் டம்ப் பீ ஸ்டோ ஃபார் அதாவது எதுக்காக ஒரு சின்ன விலங்கு அதாவது இந்த பூனையை வந்து இந்த பாடுபடுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அட் அ டாம்டர் ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி ஹேட் நாட் எனி ஆண்ட் ஹி ஹேட் நாட் எனி ஆண்ட் அதாவது ஐ ஹேட் டன் இட் அவுட் ஃபார் பிட்டி அது அந்த பூனை மேலே பரிதாபப்பட்டு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஹி ஹேட் நாட் எனி ஆண்ட் அப்படின்னா யாருமே அது மேலே பரிதாபப்படுறதில்ல அதனால் பரிதாபப்பட்டு அதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறோம் ஹேட் அண்ட் எனி ஆண்ட் ஹேட் நாட் எனி ஆண்ட் அதாவது யாருமே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஆண்டி யூ நம்ஸ்கல் நம்ஸ்கல் அப்படின்னா ஃபுல் நம்ஸ்கல் அப்படின்னா ஃபுல் திட்டுறது யாருமே இல்லைன்னு கொடுத்தியா நீ ஏன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க வாட் ஆஸ் தட் காட் டு டூ தட் வித் இட் எதுக்காக நீ இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம வீட்லேயே போய் ஏதாவது ஒன்று நீ எதாவது அம்மாவுக்கு பிடிக்காத செஞ்சு அம்மா திட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க ஆன்ட் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீப்ஸ் பிகாஸ் இஃப் ஹேட் ஹீ ஹேட் ஒன் ஷீ ஹேட் பேர்ன்ட் ஹிம் அவுட் ஹர் செல்ஃப் அதாவது அவன் எது அவன் எவ்வளவோ பண்ணியிருக்கான் அதில் எதாவது ஒன்று பண்ணணுன்னு சொன்னாவே போதும் என்ன பண்ணிடுவாங்களாம் அப்படியே அவனை எரிச்சிருவாங்களாம் அந்த மாதிரி ஷி பேர்ன்ட் ஹிம் அவுட் ஹர் செல்ஃப் அப்படியே எரிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்களாம் ஷி டீட் ஏ ரோஸ்டட் பவுல் அவுட் ஆஃப் ஹிம் அதாவது வறுத்து எடுத்துருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஏதோ ஒன்று பண்ணிட்டா வருத்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதாவது ஒன்று கண்ணுக்கு முன்னாடி பண்ணிட்டேன் அவனை என்ன பண்ணிடுவாங்களாம் வருத்து எடுத்துருவாங்களாம் தாட் எனி மோர் ஃபீலிங் தேன் இஃப் ஹி ஹாஸ் ஹி வாஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் அதாவது மனுஷனாங்கிற சந்தேகம் வர அளவுக்கு பண்ணியிருப்பான் பண்ணி பண்ணி பண்ணிடுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு அவனை வந்து அந்த அளவுக்கு திட்டுவாங்க வருத்தம் எடுப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க அவன் எவ்வளவோ பண்ணுறான் அதில் எந்த எதாவது ஒன்று நம்ம அவன் செஞ்சதை இது பண்ணனால என்ன பண்ணுவாங்களாம் ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆண்ட் பாலி ஃபெல்ட் எ சடன் பெயின்ஃபுல் ரெக்ரெட் ஆண்ட் பாலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனவேதனை அவங்க வருத்தப்படுறாங்க அதை நினச்சி பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெல்ட்னா நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாங்க திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் எ நியூ லைட் இது ஒரு வித்தியாசமான அவங்க யோசிக்கிறாங்க என்னென்னா ஒட் வாஸ் குரூயாலி குரூயாலிட்டி டு எ கேட் மைட் பி குரூயாலிட்டி டு எ பாய் டு அதாவது இந்த பூனைக்கு பண்ணுறது தானே நம்ம அந்த பையனுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த மருந்து அவன் குடிச்சிருந்தா இந்த மாதிரி தானே இருந்திருப்பான் அதை அவன் அந்த பூனைக்கு கொடுத்ததுனால இப்போ இந்த பூனை எங்கெங்கெல்லாம் சுத்துச்சு இப்படி இது பண்ணுது இது இவனுக்கும் நம்ம இவனுக்கு கொடுத்துருந்தா இந்த மாதிரி தானே ஆகிருக்கும் அப்படின்னு அதை நினச்சி ஒரு கொடூரம் இது வந்து ஒரு கொடூரம் குருவாலிட்டினா கொடூரம் இது இந்த பையனுக்கு நான் இது பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்படுறாங்க ஷி பிகைன் டு ஸ்டாஃப் ஒன் அதாவது அமைதியாகிறாங்க ஷி ஃபெல்ட் சாரி அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வருத்தப்படுறாங்க இதுதான் இது வரைக்கும் இன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டுமாரோ பார்ட் செவன் அதாவது இன்றைக்கி ஆண்ட்பாலி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை திட்டுறாங்க எதுக்காக ஒரு சின்ன விலங்கை வந்து இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஃபூல் அப்படின்னு சொல்லி நம்ஸ்கல் அப்படின்னா ஃபூல்ன்னு அர்த்தம் திட்டுறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறான் அவனோட அவன் அவனோட இதை வந்து அவன் எதுக்காக அந்த பூனை கொடுத்தனா யாருமே அந்த பூனை மேலே பரிதாபப்படுறதில்லை அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம டாம் அதுக்காக அதுக்கு ஆன்ட்டி வந்து என்னன்றாங்கன்னா அவன் எது செஞ்சாலுமே ஏதாவது ஒரு த அவன் அடிக்கடி அவன் செஞ்சது நிறைய இருக்குது அதில் எது அவங்க முன்னாடி இது பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அவனை எரிக்கிற மாதிரி ஆகிடுவாங்களாம் அப்படியே போட்டு எடுக்கிற மாதிரி ஆகிடுவாங்களாம் அந்த மாதிரி இருவாங்களாம் ஒரு மனுஷனாட்டமே நடந்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா சண்டை வந்த மனுஷனாக கூட நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்களாம் அவங்க ஆண்ட் பாலி அப்புறம் திடீர்னு இந்த பூனை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆண்ட் ஆண்ட்பாலி நினச்சி பார்க்குறாங்க வருத்தப்படுறாங்க ஒரு பெயின்ஃபுல் ரெக்ரெட் வருத்தப்படுறாங்க என்னென்னா இந்த பூனை இந்த பூனைக்கு கொடுத்ததுனால இது இப்படிலாம் இருக்குது இதே மாதிரி தானே அந்த பையனுக்கும் நான் ஒரு கொடூரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதனால் அமைதியாகிறாங்க அவனை திட்டுல அதுக்கப்புறம் என்ன ஆகிடறாங்க அமைதியாகிடுறாங்க வருத்தப்படுறாங்க இந்த மருந்தை நான் கொடுத்ததுக்காக என்ன பண்ணுறாங்க வருத்தப்படுறாங்க இது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டு ஆல்ரெடி போர்ஷன் சொல்லியிருப்பேன் வியாழக்கெழமை ஃபுல்லாக டெஸ்ட்டுக்கு நாம் என்னென்னங்கிறத நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம் ஒரு டைமு என்னென்ன வருங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த லெசன் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்ததுன்னா நீ என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இது வரைக்கும் பார்ட்டு சிக்ஸ் வரைக்கும் நடத்தியிருக்கேன் என்ன ஒரு பார்ட் செவன் வரும் அவ்வளோதான் இதோடு முடிஞ்சிடும் வியாழக்கிழமை நம்ம ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நல்லா எழுது பேரண்ட்ஸ்கிட்ட ந சைன் வாங்கி பேரண்ட்ஸ் முன்னாடி உட்காந்து எழுது இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்